ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் வீ கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டான ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா பூரி. ஸோ மசாலா பூரி வந்து நம்ம நின்று வெளியில் கடையில் சாப்பிடும்போது சாப்பிட ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஸோ அதை வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து புளி தண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு பேனில். ஸோ புளி தண்ணி வந்து நான் ஆல்ரெடி புளியை கரைச்சி நல்லாவே ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் ஆட் பண்ணுறேன், 6-7. இது எல்லாமே சீடு, ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். அடுத்தது 1/4 கப் வந்து வெல்லம் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து வந்து 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெல்லம் இல்லாத அன்றைக்கி நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஹை ஃப்ளேமில். கொதிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண வெல்லம் வந்து நல்லா கரையும். அதே மாதிரி பேரிச்சம்பளம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ வெந்துட்டு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அதனால் நல்லாவே கொதிக்க விடலாம். ஒரு 8-10 நிமிஷம் வரையும் கொதிக்கட்டும். அது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு, கொதிச்சு நல்லாவே திக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினது பிறகு ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஒன்றும் ஆட் பண்ண வேணாம். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதில் நம்ம புளி, பேரிச்சம்பளம், அப்புறம் வெல்லம், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு காரம், புளிப்பு, அப்புறம் கொஞ்சம் இனிப்பு அந்த ஃப்ளேவரில் இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இப்போ என்னோடய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது க்ரீன் சட்னி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் புதினா இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3/4 கப் கொத்தமல்லி, அதோட சேர்த்து 2 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி வந்து 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜாரில் டைரெக்டாக தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக. நம்ம சட்னி ரெடி ஆயிடும். நம்மளோட க்ரீன் சட்னியும் ஸ்வீட் சட்னியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சாட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமோசாவுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் சட்னி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாக்க 1 வீக் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மசாலா பூரிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பூரி தான். ஸோ அதை வந்து நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெடிமேட் பூரி பப்பட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது ரெடிமேடாகவே கடையிலலாம் விற்கிது. அதை வந்து நம்ம டைரெக்டாக ஆயிலை வந்து நல்லாவே ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக. நம்ம பூரி வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். நம்மளோட பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணோம். ஸோ மசாலாக்காக பார்த்திங்கன்னா 1/2 கப் போல் பச்சை பட்டாணி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து டைரெக்டாக குக்கரில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து தோலெலாம் ஆல்ரெடி சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து பட்டை கிராம்பை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் அதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வரையும் நம்ம வேக வைக்கலாம். 3 விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா ஸோ ரொம்பவே கொலக்கொலன்னு ஆகிடும். ஸோ 3 விசில் வச்சால் மட்டும் போதும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க நம்மளோட உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம மசிச்சுக்கலாம். மசிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மசிச்சிட வேணாம். பட்டாணி கொஞ்சம் முழுசாகவே இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் நம்ம மசாலா செய்யும்போது. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் சூடானோன்னே சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 1 வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அது வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி பார்த்திங்கன்னா 1/2 ஆட் பண்ணுறேன். அதையும் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டை ஆட் பண்ணுறேன். பூண்டோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி 1 இன்ச் போல் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னா ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக வந்து மசாலாவை கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். ஸோ அதுக்கு அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதோட பட்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கிடலாம் ஒரு 3-4 நிமிஷம் வரையும் ஹை ஃப்ளேமில். அடுத்தது உருளைக்கிழங்கு பட்டாணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே நான் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணது பிறகு மசாலா ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ட்ரை மேங்கோ பவுடர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இறக்கும்போது 1/2 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு புளிப்புத்தன்மைக்காக தான். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ இந்த கிரேவி வந்து இன்னமும் திக்காக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பொரிக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரை கொதிக்க விட போகிறேன். மசாலா பொரிக்குள்ள மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொரிக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன், மசாலாவும் சூடாக ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூரி ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபைனலாக நம்ம மசாலா பொரியை சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளேட்டில் பூரிஸை வந்து உடச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சட்னி தான். ஸோ க்ரீன் சட்னியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்வீட் சட்னியை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே நறுக்கி வச்ச வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு இதை சர்வ் பண்ண வேண்டியதான் சூடாக. ஸோ சுட சுட நம்ம மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ மசாலா பொரி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.